Hi friends, Assalamualaikum. Welcome to Mansura's Lifestyle. In our channel, we will see a lunchbox recipe. I have a 4-in-1 grater. I will share this video. This price is 120. I have a local store. நம்ம காய் துருவணும் அப்படினா உள்ள இருந்து வர மாதிரி கொடுத்துருக்காங்க. இதல நான் இன்னைக்கு பீட்ரூட் ரைஸ் செஞ்சதனால இந்த கிரேட்டர்ல தான் நான் இன்னைக்கு பீட்ரூட் துருவி சமைச்சு எடுத்து வீடியோ போட்டுருக்கேன். சரி அது உங்களோட ஷேர் பண்ணிக்கலாம்ன்றதுக்காக தான் இந்த வீடியோ எடுத்தேன். அண்ட் இப்போ நம்ம பீட்ரூட் சாதம் செய்யிறதுக்காக நமக்கு தேவையான அளவுக்கு பீட்ரூட்டை இந்த மாதிரி துருவி எடுத்துக்கலாம். இப்போ துருவிட்டு இது கூடவே கொஞ்சமா வெங்காயத்தையும் கட் பண்ணி எடுத்துக்கிட்டு நம்ம சாதம் தாளிக்கிறதுக்காக அடுப்புல வாணல வச்சு 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊத்திக்கலாம். எண்ணெய் சூடேறினதும் 1 ஸ்பூன் கடுகு 2 ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு இது கூடவே 1 ஸ்பூன் வெள்ளை உளுந்து போட்டுக்கிட்டு இது ஒரு அளவுக்கு பொரிஞ்சதும் 2 காஞ்ச மிளகாயை சேர்த்துக்கிட்டு கூடவே கருவேப்பிலையும் போட்டு நம்ம கட் பண்ணி வச்சிருக்க வெங்காயத்தையும் சேர்த்து வெங்காயத்தோட கலர் மாறுற அளவுக்கு நாம இதை வதக்கிக்கலாம். இப்போ ஒரு அளவுக்கு மாறின பிறகு நம்ம துருவி வச்சிருக்க பீட்ரூட் இதில் சேர்த்துக்கலாம். இப்போ பீட்ரூட்டை சேர்த்து இந்த மாதிரி எல்லாம் கலந்து விடுங்க. பீட்ரூட் வதங்கிறதுக்காக உப்பு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. நான் சாதத்திலே உப்பு சேர்த்து வடிச்சிருக்கிறதுனால நான் இப்போ உப்பு போடலை. நீங்கள் 1/4 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்து பீட்ரூட்டை மூடி வச்சிங்க அப்படின்னா சீக்கிரமாகவே பீட்ரூட் வந்து எல்லா பக்கமும் நல்லா வெந்து வந்துடும். நீங்கள் அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணிங்க அப்படின்னா 1-2 நிமிஷத்துலேயே பீட்ரூட் நல்லாவே வெந்துடும். இப்போ வெந்துட்ட பிறகு இந்த மாதிரி எல்லா பக்கமும் நல்லா கலந்து விடுங்க. நம்ம சேர்த்த தண்ணி இதில் எல்லாமே இருக்காது, சுத்தமாக வத்தி இருக்கும். இந்த ஸ்டேஜில் நம்ம ஆல்ரெடி வேக வச்சு எடுத்துருக்க சாதத்தை நம்ம இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்து இது எல்லாத்தையுமே நல்லா கலந்து விடுங்க. நம்ம பசங்க பீட்ரூட்டை பொரித்து கொடுத்தா கண்டிப்பாக சாப்பிட மாட்டாங்க. அதனால் இந்த மாதிரி வாரத்துக்கு ஒரு தடவை நீங்கள் ரைஸ் செஞ்சு கொடுத்தீங்க அப்படின்னா பீட்ரூட்டோட முழு சத்தும் அவங்களுக்கு கிடச்சிரும். நமக்கும் ஒரு ஹெல்த்தியான லஞ்ச் பாக்ஸ் பேக் பண்ண திருப்தியும் இருக்கும். அவ்வளோதாங்க, சூப்பரான பீட்ரூட் சாதத்தை ரெடி பண்ணிட்டோம். நம்ம இந்த பீட்ரூட் சாதத்தை சிம்பிள் அண்ட் ஈஸியாக செய்யணுன்றதுக்காக தான் கடுகு உளுத்தம் பருப்போடு நிறுத்தியாச்சு. நீங்கள் பெரியவங்களுக்கு செஞ்சு கொடுக்குறதா இருந்துச்சுன்னா வேர்க்கடலை கொஞ்சம் முந்திரி பருப்பு கொஞ்சம் சேர்த்து நீங்கள் இந்த சாதத்தை கிளறி கொடுக்குறப்ப இன்னும் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். நான் என் பையனுக்கு லஞ்ச் பேக் பண்ணி கொடுத்துருந்தேன், அவனும் சாப்பிட்டு வந்து சூப்பராக இருக்குமா அப்படின்னு சொன்னான். அதை உங்களோட ஷேர் பண்ணிக்கிறதுல எனக்கு ஒரு ஹாப்பி. என்னோடய வீடியோஸ்லாம் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் மன்சுராஸ் லைஃப் ஸ்டைல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானில் ஆல் கொடுத்தீங்கன்னா நான் போடுற ஆல் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே வரும். அப்போ தான் நான் போடுற இன்ஸ்டன்ட் ரெசிபீஸ் அண்டு ஹெல்த்தியான ரெசிபீஸோட நோட்டிஃபிகேஷன்லாம் உங்களுக்கு உடனே வரும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பபாய், கீப் சப்போர்ட்டிங் மீ.